யாரு? என்ன சார், அதுக்குள்ள நம்பரை டெலிட் பண்ணிட்டீங்களா? ஓ சாரி, ஃபோன் டிஸ்பிளே கிராக்கா இருக்கு ராஜன். சொல்லுங்க என்ன விஷயம் சார்? என் பையனை பத்தி சொல்லியிருக்கேன்ல. பையன் இருக்கான மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, மற்றபடி என்ன பண்றா எப்படி இருப்பான்னு எதுவுமே சொன்னது இல்லையே. பேரு குரு சார். படிச்சு முடிச்சுட்டு 3 வருஷமா வீட்டுல சும்மா தான் இருக்கான். கேட்டா ஐபிஎஸ் தான் சேருவேன்னு, வேலைக்கு போகாம இருக்கான். சந்தோஷமான விஷயத்தை ஏன் வருத்தத்தோட சொல்றீங்க? என் பொண்டாட்டிக்கு இவன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசை. ஆனா இவன் என்னடா, ஐபிஎஸ்ல தான் சேருவேன்னு மல்லு கட்டி நிக்கிறான் சார். இப்ப நான் என்ன பண்ணணும் டைரக்டாவே சொல்லுங்க. உங்களை மீட் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கஷ்டமானது ரிஸ்கானதுன்னு எடுத்து சொல்லி கொஞ்சம் மண்டையை கழுவி விடுங்க சார், புண்ணியமா போகும். நீங்க சொல்றது எவ்வளவு அநியாயமா இருக்குன்னு தெரியுமா? கரெக்டான ரூட்ல போறானா திருப்பி விட சொல்றீங்க? நான் எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், அவன் எதுவும் கேட்கற மாதிரி தெரியல. என் பொண்டாட்டிக்கு வேற பிபி ஜாஸ்தி ஆகிட்ட போது. நீங்க தான் சார் என் கடைசி நம்பிக்கை சார். இருக்க அவனுக்கு ஐபிஎஸ்லாம் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, அதனால தான் ஐபிஎஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இதை முளையிலேயே கிள்ளி ஏறியது நல்லதுன்னு தோணுது. சரி, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் இப்போவே அவனை கிளம்ப சொல்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் உங்கள் வீட்டில் இருப்பான். ஓகே. அப்புறம் சார், அவன் கொஞ்சம் ரஃப் டைப், அதிகமாக பேச மாட்டான், கொஞ்சம் சிடுமூஞ்சி வேற. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, வச்சிடறேன். ஓகே. பங்க்சுவல், வெரி குட், வெல்கம். என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுப்பா. அப்பாலஜிஸ், வீடு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கேன், உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஸோ வெளியில் உட்காந்து பேசலாம். ஆல் செட். சார் வாணி திருப்தா சார். ஆ, எஸ்க்கு பேக்கு 500 சார். எப்படியும் 1 வருஷத்தில் யூஎஸ் இல்லை யூகேல செட்டில் ஆயிடுவேன். முடிஞ்சா நல்ல ஒரு வாக்கிங் சீக் வாங்கி அனுப்பேன். இந்தியன் பிரான்ஸ்லாம் 10 பைசைக்கு லைக் இல்லை. ஓகே குரு, ஐ நோ தட் யூ டோன்ட் வாண்ட் டு லீவ் இந்தியா. உனக்கு ஐபிஎஸ் ஏறணும்னு ஆசை, அப்பா மாதிரி டோனோ, அப்பா மாதிரி பெரிய ஆஃபீஸராக வரணும்னு ஆசை, ரைட்? ஃபைன், வந்திலிருந்து நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நீ ஏதாச்சும் பேசினா மட்டும்தான் நான் பேசுவேன், ஆரல்ஸ் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். உங்கள் காலையில் எப்படி ஆச்சு? நான் இந்த அளவுக்கு ஹார்ஷான க்வெஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் எனிவேஸ் நான் அட்டன் பண்ண லாஸ்ட் கேஸ், எனக்கு கொடுத்த ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட். ஐ நோ, அந்த சைக்கோ கில்லர் கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு போலீஸ் ஆகணுங்கிற ஒரு ஆசை அந்த கேஸ்னால தான் வந்தது. பட் ஐ எம் ஷுர் அதிலிருந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேஞ்சர்ஸை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதை பற்றி டீட்டெயிலில் உனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீ இந்த ப்ரொஃபஷனை ரீகன்சிடர் பண்ணுவேன். சார், இந்த கேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். அதுக்கு முன்னாடி நீ இதில் எவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கேன்னு நான் பார்க்கணும். அந்த கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டதாக சொன்னேன்ல, முதல்ல அதை சொல். அதுக்கப்புறம் மிச்சதை நான் சொல்லணுமா வேணாமன்னு யோசித்து டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே, 100% தெரியாது, ஆனால் கொஞ்சம் இமேஜினேஷன் கலந்து சொல்கிறேன்.
லேட் நைட் நம்ம வண்டி மட்டும்தான் வரும்னு ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு மட்டும் ஒரு ஆக்சிடென்டான பாடி கார்டுன்னு வச்சுக்கோ, கேள்வியே கேட்க மாட்டானுங்க, காலர் பிடிச்சி இழுத்துட்டு போவானுங்க. பாடி இருந்தால் தானே ஆக்சிடென்ட். இப்போதைக்கு இந்த காரில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தெரியும். அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால்காரன் பேப்பர்காரன் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நைட்டு மட்டும் இது நம்ம காரில் இருக்கட்டும். நாம் மாட்டிக்காமல் இதை எப்படி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணலாங்கிறத நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசி. அதை விட்டுட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காரதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. எங்கப்பா போகிறீங்க? வீட்டுக்கு. வீடு எங்க? இங்கே தான், அம்பேத்கர் நகர். லைசன்ஸ் எடு. ஏப்பா, காருக்குள்ளே மழையாக பெஞ்சிருக்கு, ஆ இப்படி நனைஞ்சிருக்கீங்க. முன்னாடி இறக்க வச்சுருந்தோம், அதான் தண்ணி உள்ளே வந்துருச்சு. ஊது, நல்லா ஊது. ஏப்பா, அந்த மீட்டர் எடுத்துருவோப்பா. ஃபைன் என்னன்னு சொல்லுங்கள், கட்டிடுறோம். கட்டலாம் கட்டலாம், முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்கு. அதான் ஃபைன் கட்டுறோன்னு சொல்கிறேன்ல. மூடிட்டு முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்கு. சரி, தள்ளு அப்படியே ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு மிஞ்சு போய் நம்மள வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்கணும்னாலும் குறைஞ்சது 3 நாளாவது ஆகும். வண்டி நம்பர் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு, தெரியும்ல. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 3 நாளில் இது எப்படி இடம் மாற்றலாங்கிறது மட்டும் யோசிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை பிடிச்சா சந்தோஷம் தான்.
ஸ்டேஷனில் வச்சு ரெண்டு சாத் சாத்துவான், மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான், ஒரு வாரம் செல்லை வைப்பான். ஆயுசு பூரா கழி திங்கிறதுக்கு இது எவ்வளோ மேல். காப்பாற்றி கூட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லானாலும் பரவாயில்ல, உன கையை காட்டி பேசுனீங்க கட்டு போயிடுவேன்.